இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வருவாயை அவர் எங்கும் மறைக்கவில்லை என்ற ஒரு தகவலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கமாக வருமான வரித்துறை சோதனையில் வருவாயை ஏராளமாக தனியார் நிறுவனமோ அல்லது அரசியல் பிரமுகரோ மறைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மத போதகரான பால் தினகரன் தனது வருவாயை எங்கும் மறைத்து காட்டவில்லை என்ற ஒரு தகவலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். விஷ்ணு மகாலிங்கம், வருமான வரித்துறை அந்த வருமானத்தை அவர் மறைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப எதன் அடிப்படையில் இந்த வருமான வரித்துறை ரெய்ட் நடத்தினாங்க? அது மட்டும் இல்லாம வேற ஏதேனும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? விஷ்ணு, இந்த சோதனை தொடங்கியது எதற்கு என்றால், வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல், ரகசிய தகவலின் அடிப்படையிலும் புகாரின் அடிப்படையிலும் தான் இந்த சோதனை என்பது தொடங்கியது. சோதனையின் போது கிட்டத்தட்ட 20 ரூபாய் 30 ரூபாய் என்று அளவுக்கு நன்கொடை தொடங்கி இல்ல கோடிக்கணக்கில் நன்கொடை பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது பல இடங்களில். ஆனால் அனைத்து நன்கொடைகளையும் அவர்கள் ஆன்லைன் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறார்கள், பணமாக எங்கும் பெறவில்லை என்பது வருமான வரித்துறையினுடைய தற்போது விசாரணையில் தெரிய வந்த தகவலாக இருக்கிறது. எனவே அனைத்தையும் அவர்கள் ஆன்லைனில் பெற்றிருக்கிறார்கள், முறையாக சாப்ட்வேர் ஒன்றை வடிவமைத்து அதன் மூலமாக அனைத்து கணக்குகளையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே பெற்ற நன்கொடைக்கு உரிய கணக்குகள் இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.